அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய ஆஸ்ட்ரோசிவம் சேனல் சில தவிர்க்க முடியாத காரணத்தினால் இனிமேல் செயல்படாது அதற்கு பதிலாக ஆஸ்ட்ரோசிவம் தமிழ் ஜோதிடத்திற்கான யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் ஆஸ்ட்ரோ சிவம் சேனலுக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்த மாதிரியே இந்த ஆஸ்ட்ரோசிவம் தமிழ் யூடியூப் சேனலுக்கும் உங்களுடைய மேலான ஆதரவுகளை தரணும்னு சொல்லிக்கிறோம் ஒவ்வொரு நாளும் ஜோதிடம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை உங்கள் கூட பகிர்ந்துக்கலான்னு ஆசைப்பட்றோம் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நாம் இன்று பார்க்க இருப்பது ஆங்கில புத்தாண்டு நட்சத்திர பலன்கள் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜனவரி ஒன்றில் பிறக்கும் ஆங்கில புத்தாண்டில் அஸ்வினி நட்சத்திரம் முதல் ரேவதி நட்சத்திரம் வரை உள்ள இருபத்தேழு நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டில் ஏற்படக்கூடிய சாதகமான சூழல்கள் என்ன பாதகமான சூழல்கள் என்ன என்பதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நட்சத்திரமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று விருச்சகராசி அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டான புத்தாண்டு நட்சத்திர பலன்களை பற்றி நாம் சற்று தெளிவாக பார்க்கலாம் பொதுவாக அனுச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நல்ல நாட்கள் வந்துவிடாதா என்று ஏங்கிக் கொண்டே இருக்கின்ற நட்சத்திரங்களில் அனுச நட்சத்திரமும் ஒன்று என்று கூறலாம் எவ்வளவு உயர்ந்த பொறுப்பில் இருந்தாலும் சரி எவ்வளவு திறமையுள்ளவர்களாக இருந்தாலும் சரி கடந்த பனிரெண்டு வருட காலங்களாகவே எந்த பெரிய முன்னேற்றங்களும் இல்லாமல் தடுமாறி கொண்டிருந்திருப்பீர்கள் வாழ்க்கையில் நான் மட்டும்தான் சாபம் பெற்றவனா என்கின்ற அளவிற்கு ஒரு விரக்தியான மனநிலைகள் ஏற்பட்டிருக்கும் கடவுள் போய் ஜோதிடம் போய் இந்த உலகமே போய் என்கின்ற அளவிற்கு ஒரு விரக்தியான சூழ்நிலையில் இருந்த அனுசன நட்சத்திரக்காரர்களுக்கு நிச்சயம் இந்த புத்தாண்டிற்கு மேல் மேலான உயர்வுகளும் வளர்ச்சிகளும் ஏற்படும் குறிப்பாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருட ஆங்கில புத்தாண்டில் அதிக உயர்வுகளை பெறக்கூடிய நட்சத்திரங்களில் அனுச நட்சத்திரம் முதன்மை என்று தாராளமாக குறிப்பிடலாம் ஏனென்றால் உங்களுக்கு இருந்த ஏழரை சனி முழுமையாக விலகியது அதேபோல இந்த ஒன்றரை வருடங்களாக உங்களது ஜென்மத்தில் இருந்த கேது பகவானும் உங்களது ஏழாம் இடத்தில் இருந்த ராகுபகவானும் ஆகிறார்கள் இது மிகப்பெரிய உயர்வு என்று கூறலாம் கேது பகவான் பனிரெண்டாம் வீட்டில் அமர்வதும் ராகுபகவான் ஆறாம் வீட்டில் அமர்வதும் மிகப்பெரிய ராஜயோகத்தை உங்களுக்கு தருமென்றே கூறலாம் அதனால் வாழ்வில் இதுவரை பட்ட அவமானங்கள் கஷ்டங்கள் தோல்விகள் விரக்தியான மனநிலைகள் எதன் மேலும் பற்றில்லாத தன்மை இருப்பதை விட இறப்பதே மேல் என்கின்ற ஒரு அதிகப்படியான எண்ணங்கள் இவையெல்லாம் நீங்கி இதுவரை அடைந்த கஷ்டங்கள் யாவும் உங்களுக்கு சிறந்த அனுபவங்களாக மாறி வாழ்வில் மிகப்பெரிய உயர்வை அடையக்கூடிய நட்சத்திரங்களில் அனுச நட்சத்திரம் முதன்மையாக உண்டு என்றே கூறலாம் அதனால் இனி தன்னம்பிக்கையோடு துணைந்து செயல்படுங்கள் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் என்றே கூறலாம் அனுச நட்சத்திரக்காரர்களின் குடும்பஸ்தானத்தை பொறுத்தவரை உங்களது குடும்பஸ்தானத்தில் உங்களது ஏழாம் இடமான அதிபதியும் உங்களது பத்தாம் இடமான தொழில் ஸ்தானாதிபதியுமான சுக்கர பகவானும் சூரிய பகவானும் ஒரு சேர இந்த ஆண்டின் தொடக்கத்தில் அமர்வதும் உங்களது பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்கு அதிபதியான புத பகவானுடைய நட்சத்திரத்திலேயே இந்த புதிய வருடம் பிறப்பதும் உங்களுக்கு மிகப்பெரிய உயர்வு என்று கூறலாம் அது இந்த ஆண்டில் ஏப்ரல் மாதத்தில் இரண்டு பிரம்மாண்ட கிரகங்களுடைய பெயர்ச்சி உங்களுக்கு மிக மிக சாதகமான அம்சத்தை தருமென்றே கூறலாம் அதனால் குடும்பத்தில் இதுவரை இருந்த பொருளாதார நெருக்கடிகள் பணம் சார்ந்த பிரச்சினைகள் ஒரு விரக்தியான தன்மைகள் குடும்பத்தில் நான் மட்டும் தனித்து இருக்கிறேனோ என்கின்ற ஒரு வேற்றுமையான எண்ணங்கள் இவையெல்லாம் நீங்கி குடும்பத்தில் அன்பும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும் குடும்பத்திற்கு ஏற்ற பொருளாதார தேவைகளை பெருக்கி கொடுக்கக்கூடிய அற்புதமான பலன்கள் உங்களுக்கு ஏற்படும் குடும்பத்தில் இதுவரை தடையற்பட்டு கொண்டே போன சுப நிகழ்ச்சிகள் இனி தங்குதடையின்றி நடைபெறக்கூடிய யோகங்களும் உங்களுக்கு நல்ல உயர்வுகளை தரும் அதனால் குடும்பத்தில் இருந்து வந்த பற்றாக்குறைகள் விலகி குடும்பத்தில் உங்களை அனைவரும் மதிக்கக்கூடிய தன்மைகளும் நீங்கள் எடுக்கின்ற செயல்களுக்கு உங்கள் குடும்பத்தாருடைய பரிபூர்ண ஆதரவுகளும் இனி உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும் என்றே குறிப்பிடலாம் அனுச நட்சத்திரக்காரர்களின் பொருளாதார ஸ்தானத்தை பொறுத்தவரை இதுவரை பொருளாதார ரீதியாக பெரும் நெருக்கடிக்குள்ளும் பெரும் அவமானத்திற்குள்ளும் சிக்கியிருப்பீர்கள் பொருளாதாரத்தில் எவ்வளவு திறமையாக நீங்கள் செயல்பட்டாலும் நூலிலையில் பொருளாதாரம் சிக்கலில் மாட்டிக்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் இதுவரை ஏற்பட்டிருக்கும் ஜென்மத்தில் இருந்த கேது பகவான் உங்களை படாத பாடுபடுத்தி இருப்பார் பொருளாதார ரீதியாக தேவையற்ற நபர்களிடம் பணத்தை கொடுத்து ஏமாந்திருக்க வேண்டிய சூழ்நிலைகளும் எவ்வளவு கணக்கு போட்டு செலவு செய்தாலும் பொருளாதாரம் தன்னை இன்னும் கீழ்நிலைக்கு கொண்டு செல்கிறதே என்ற வருத்தங்களுமாக இருந்த உங்களுக்கு இந்த புத்தாண்டிற்கு மேல் பொருளாதார ரீதியாக மேலான உயர்வுகள் ஏற்படும் உங்களது பொருளாதார ஸ்தானாதிபதியான குருபகவான் உங்களது நான்காம் இடமான வீடு வாகன ஸ்தானத்தில் பலமாக அமர்ந்து உங்களது பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதால் இந்த புத்தாண்டிற்கு மேல் பொருளாதாரத்தில் நல்ல வளர்ச்சிகள் ஏற்படும் இதுவரை இருந்த தேவையற்ற கடன்களை அடைக்கக்கூடிய சூழ்நிலைகளும் புதிய வீடு வாகனங்களை வாங்கக்கூடிய அமைப்புகளும் என்று ஒரு மேலான உயர்வுகளை தரக்கூடிய அற்புதமான ஆண்டாக இந்த புத்தாண்டு உங்களுக்கு அமையும் என்று குறிப்பிடலாம் அனுச நட்சத்திரக்கார மாணவ மாணவியருடைய ஸ்தானத்தை பொறுத்தவரை கல்வி ரீதியாக எவ்வளவு திறமை மிகுந்த மாணவ மாணவிகளாக இருந்தாலும் கடந்த காலங்களில் ஒரு பெரிய மந்தப்போக்குகள் ஏற்பட்டிருக்கும் கல்வி ரீதியாக எவ்வளவு கருத்தூன்றி படித்தாலும் கவனச்சிதறல் உங்களுக்கு கல்வியில் ஒரு பெரிய தடையாக இருந்திருக்கும் ஆனால் இந்த புத்தாண்டிற்கு மேல் கல்வி ரீதியாக நல்ல வளர்ச்சிகள் ஏற்படும் இதுவரை கல்வி ரீதியாக இருந்த மறதி குணங்கள் நீங்கி கல்வியின் மீது ஆர்வங்களும் அக்கறைகளும் அதிகரிக்கும் உங்களுக்கு பெற்றோர் மற்றும் ஆசிரியருடைய பாராட்டுதல் புதிய ஊக்கத்தையும் உத்வேகத்தையும் தருமென்றே குறிப்பிடலாம் அதனால் இதுவரை கல்வி ரீதியாக பெரும் குறைகளாக இருந்த உங்களுக்கு இனி கல்வியில் ஒரு நல்ல நிறைவுகள் நிச்சயம் ஏற்படும் மேற்படிப்பிற்காக முயற்சி அளிக்கின்ற அனுச நட்சத்திரக்கார மாணவ மாணவிகள் இந்த புத்தாண்டிற்கு மேல் தாராளமாக முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் ஏப்ரல் மாதத்திற்கு மேல் குரு பகவான் உங்களது பஞ்சமஸ்தானத்திற்குள் பயிற்சியாவதும் அங்கிருந்து உங்களது ராசியை ஒரு சேர பார்ப்பதும் மிகப்பெரிய யோகம் என்று குறிப்பிடலாம் அதனால் கல்வி ரீதியாக இதுவரை இருந்த தடைகள் நிவர்த்தியாகி கல்வி ரீதியாக ஒரு மேலான உயர்வுகள் நிச்சயம் ஏற்படும் என்றே கூறலாம் இதுவரை திருமணமாகாத அனுச நட்சத்திரம் விருச்சகராசிக்காரர்களை பொறுத்தவரை உங்களது ஏழாம் இடமான ராகு பகவான் பலமாக இருந்து திருமணம் சார்ந்து எந்த முயற்சியில் எடுத்தாலும் உங்களுக்கு பெரும் தடைகளை ஏற்படுத்தி கொண்டிருந்திருப்பார் ஏப்ரல் மாதம் பனிரெண்டாம் தேதிக்கு மேல் ராகு பகவான் பெயர்ச்சியாகி உங்களது ஆறாம் இடத்திற்குள் செல்வதும் இந்த ஆண்டின் தொடக்கத்திலேயே உங்களது கலத்தரஸ்தானாதிபதியான சுக்கர பகவான் உங்களது இரண்டாம் வீடான குடும்பஸ்தானத்தில் இருந்து இந்த வருடம் பிறப்பதும் உங்களுக்கு திருமணம் அமையக்கூடிய யோகங்கள் அதிகம் உண்டு அதனால் இதுவரை திருமணம் சார்ந்த முயற்சி எடுத்து நல்ல வரன்கள் அமையவில்லை என்று விரக்தியில் உள்ளவர்கள் அந்த விரக்திகளை தூக்கி வீசுங்கள் இந்த புத்தாண்டிற்கு மேல் நீங்கள் திருமணம் சார்ந்த முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு நல்ல வரன் வாழ்க்கை துணையாக அமையக்கூடிய யோகங்கள் அதிகம் உண்டு அதேபோல இரண்டாவது திருமணத்திற்காக முயற்சி எடுக்கின்ற அனுச நட்சத்திரக்காரர்கள் தாராளமாக இந்த புத்தாண்டிற்கு மேல் அந்த முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இரண்டாம் என்று சொல்லக்கூடிய பதினொன்றாம் இடத்துக்கு அதிபதியான புத பகவானுடைய நட்சத்திரத்திலேயே இந்த புத்தாண்டு தொடங்குவதால் இரண்டாம் திருமணத்திற்கான முயற்சி எடுப்பவர்களுக்கும் திருமணம் கைகூடக்கூடிய யோகங்கள் அதிகம் உண்டு என்றே கூறலாம் இதுவரை குழந்தை பேர் இல்லாத அனுச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை உங்களுக்கு ஏப்ரல் மாதத்திற்கு மேல் குழந்தைக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களது பஞ்சமஸ்தானத்தில் சென்று ஆட்சி பெற்று பலமாக அமர்வதும் அங்கிருந்து உங்களது ராசியை பார்ப்பதும் உங்களுக்கு மிகப்பெரிய உயர்வு என்று கூறலாம் அதனால் இதுவரை குழந்தை பேர் இல்லாத அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டிற்கு மேல் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகங்கள் அதிகம் உண்டு அதேபோல மருத்துவம் சார்ந்து குழந்தை பேருக்காக முயற்சி எடுக்கின்ற அனுச நட்சத்திரக்காரர்கள் தாராளமாக மருத்துவருடைய ஆலோசனையின் பேரில் குழந்தை பேருக்காக முயற்சிகளை மேற்கொள்ளலாம் உங்களுக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் அமையக்கூடிய யோகங்கள் உண்டு என்றே குறிப்பிடலாம் தனியார் தொழிலில் பணிபுரிகின்ற அனுச நட்சத்திரக்காரர்கள் படாத அவமானங்களே இல்லை என்று கூறலாம் தனியார் தொழில் ரீதியாக எவ்வளவு திறமைகள் இருந்தாலும் உங்கள் திறமைக்கேற்ற அங்கீகாரங்கள் கிடைத்திருக்காது உங்களை விட தகுதி குறைந்தவர்களுக்கு கிடைத்த முக்கியத்துவம் கூட தனக்கு கிடைக்கவில்லையே என்கின்ற விரக்தியான சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கலாம் பலர் தன்னுடைய முன்கோபத்தினால் அந்த வேலைகளையே தூக்கி வீசிவிட்டு வந்திருக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கலாம் ஆனால் இந்த புத்தாண்டிற்கு மேல் கிரக கிரகபலன்கள் மிக மிக சாதகமாக உங்களுக்கு அமைவதால் தனியார் தொழில் ரீதியாக உங்களுக்கு நல்ல ஏற்றமான சூழல்கள் நிச்சயம் உண்டு இதுவரை தொழில் ரீதியாக இருந்த குறைபாடுகள் நிவர்த்தியாகும் மறைமுக எதிரிகள் யாரென்று இனம் காணக்கூடிய யோகங்கள் உங்களுக்கு ஏற்படும் தனியார் தொழில் ரீதியாக நீங்கள் இனி புதிய உத்வேகத்தோடும் தன்னம்பிக்கையோடும் முயற்சி செய்யுங்கள் உங்களுக்கு நல்ல பலன் நிச்சயம் ஏற்படும் என்றே குறிப்பிடலாம் சுயதொழில் மற்றும் வியாபாரம் செய்கின்ற அனுச பொறுத்தவரை சுயத்தொழில் மற்றும் வியாபார ரீதியாக எவ்வளவு திறமையாக கடுமையாக உழைத்தாலும் முன்னுக்கு வர முடியவில்லையே என்கின்ற இயக்கங்கள் உங்களுக்கு பெரிதாக இருந்திருக்கும் நெடுநாட்களாக வந்து கொண்டிருந்த ஆர்டர்கள் சம்பந்தமில்லாமல் தடை ஏற்பட்டு விட்டதே என்ற எண்ணங்களும் சுயத்தொழில் வியாபாரத்தை பெருக்குவதற்காக கடன்களை வாங்கி அந்த கடன் சுமையால் அதிகப்படியான மன உளைச்சலுக்குள்ளான உங்களுக்கு இந்த புத்தாண்டிற்கு மேல் கடன்களை நிவர்த்தி செய்யக்கூடிய யோகங்களும் சுய தொழில் வியாபாரத்தை பெருக்கக்கூடிய அமைப்புகளும் அதிகம் உண்டு உங்களது ஸ்தானத்தை குரு பகவான் ஏழாம் பார்வையாக பார்ப்பது மிகப்பெரிய சிறப்பாகும் புத்தி கூர்மைக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய புத பகவானுடைய நட்சத்திரத்தில் இந்த வருடம் பிறப்பதும் ஏழாம் அதிபதியான சுக்கர பகவான் மிக பலத்துடன் அமர்ந்திருப்பதும் உங்களது பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியான சூரிய பகவான் உங்களது தனஸ்தானத்திலேயே பலமாக அமர்ந்திருப்பதும் மிகப்பெரிய சிறப்பு என்றே கூறலாம் அதனால் சுயதொழில் மற்றும் வியாபாரத்தில் இனி மேன்மையான பலன்கள் நிச்சயம் நடைபெறும் என்றே குறிப்பிடலாம் அரசு துறை வேலைக்காக முயற்சி எடுக்கின்ற அனுச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை அரசு துறை வேலை தனக்கெல்லாம் கிடைக்காது இனி துறை வேலைக்கே முயற்சி எடுப்பது வீண் என்கின்ற அளவிற்கு ஒரு மிக விரக்தியான சூழ்நிலையில் இருந்த உங்களுக்கு இந்த புத்தாண்டிற்கு மேல் கிரக பலன்கள் மிக சாதகமாக இருப்பது ஒரு மேன்மையான பலன்கள் என்று கூறலாம் அரசு துறை சார்ந்த எந்த தேர்வுகள் வந்தாலும் நீங்கள் விடாமுயற்சியுடன் மேற்கொள்ளுங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மிக சிறப்பை பெறும் முதன்மையான நட்சத்திரத்தில் அனுச நட்சத்திரம் ஒன்று என்று குறிப்பிடலாம் அதனால் அரசு துறை சார்ந்த எந்த தேர்வுகள் வந்தாலும் அவசியம் எழுதுங்கள் உங்களுக்கு அரசு துறையில் வேலை கிடைக்கக்கூடிய யோகங்கள் மிக மிக அதிகமென்றே குறிப்பிடலாம் வெளிநாட்டில் தங்கி பணிபுரிகின்ற அனுச நட்சத்திரம் விருச்சகராசிக்காரர்களை பொறுத்தவரை வெளிநாட்டை சார்ந்த வேலைகளில் அதிகப்படியான மன கஷ்டங்களும் காயங்களும் அதிக அளவில் ஏற்பட்டிருக்கும் சொந்த நாட்டிற்கே திரும்பிவிடலாமா என்கின்ற அளவிற்கு ஒரு சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கலாம் எவ்வளவு கடுமையாக உழைத்தாலும் அதற்கேற்ற பணவரவு இல்லை என்கின்ற இயக்கங்களும் தொழில் ரீதியாக மறைமுக எதிருடைய பிரச்சினைகளும் அதிகப்படியான மனக்குழப்பம் என்று இருந்த உங்கள் வாழ்வில் இந்த புத்தாண்டிற்கு மேல் ஒரு யோகமான காலங்கள் ஏற்படும் வெளிநாட்டில் தங்கி பணிபுரிகின்ற விருச்சகராசி அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல பொருளாதார உயர்வுகளும் மேன்மைகளும் அமையக்கூடிய பாக்கியங்கள் அதிகம் உண்டாகும் என்றே குறிப்பிடலாம் அனுச நட்சத்திரக்காரர்களின் உடல்நிலையை பொறுத்தவரை கடந்த எட்டு வருட காலங்களாகவே உடல் ரீதியாக பல்வேறு சிரமங்கள் ஏற்பட்டிருக்கலாம் சம்பந்தமில்லாமல் வயிறு சார்ந்த பிரச்சனைகளும் முதுகு சார்ந்த பிரச்சனைகளும் ஸ்கின் அலர்ஜி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஆழ்ந்த தூக்கமின்மையும் மனதில் ஏதாவது ஒரு விஷயம் குழப்பிக்கொண்டே இருப்பது போன்ற எண்ணங்களும் யாரை கண்டாலும் பிடிக்காத தன்மைகளும் என்று இருந்த உங்கள் வாழ்வில் இந்த புத்தாண்டிற்கு மேல் கிரகபலன்கள் மிக சாதகமாக மாறுவதால் நிச்சயம் நல்ல உயர்வுகள் ஏற்படும் உடல் ரீதியாக பெருநோய்களால் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேன்மையடையக்கூடிய வாய்ப்புகளும் திடீரென்று ஒரு நல்ல மருத்துவர் உங்களுக்கு கிடைக்க அந்த நோய் பாதிப்புகளை நிவர்த்தியாக கூடிய வாய்ப்புகளும் அதிகம் உண்டாகும் அதனால் உடல் ரீதியாக இருந்த சில பல பிரச்சனைகள் நிவர்த்தியாகி உடல்நிலையில் ஆயுள் ஆரோக்கியம் பலப்படக்கூடிய பாக்கியங்கள் உங்களுக்கு உண்டாகும் என்றே குறிப்பிடலாம் பொதுவாக அனுச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இந்த பனிரெண்டு வருட காலங்களாக ஒரு யுகமாக இருந்த உங்கள் வாழ்வில் எவ்வளவு திறமை இருந்தாலும் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்க வேண்டிய சூழ்நிலையா வாழ்வில் சாபம் பெற்றவர்கள் நாங்களா என்று இயங்குகின்ற அளவிற்கு ஒரு அதிகப்படியான வீழ்ச்சிகளை கண்ட உங்களுக்கு இந்த புத்தாண்டில் இருந்து மிகப்பெரிய ராஜயோகங்கள் ஏற்படும் இதுவரை அடைந்த கஷ்டங்களுக்கு இனி நல்ல பொருளாதார உயர்வுகளும் குடும்பத்தில் அன்பும் மகிழ்ச்சியும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் என்று ஒரு நல்ல உயர்வுகள் ஏற்படும் என்று குறிப்பிடலாம் நன்றி நம்மளுடைய ஆஸ்ட்ரோசிவம் தமிழ் யூடியூப் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நாளை இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் வணக்கம்